அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா நண்டு மசாலா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும். எல்லா சீ ஃபுட்ஸுக்குமே நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறேன். இதோட சீரகமும் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ மிளகு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீரகமும் ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததும் இப்போ இதோட நான் வந்து 5 பல்லு பூண்டு போடுறேன். அப்புறம் இஞ்சி கொஞ்சமாக போடுறேன். போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் நீள நீளமாக வெட்டி, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நீள நீளமாக வெட்டி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம், மிளகு மசாலா. இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து அந்த மசாலாவோடையே வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தக்காளி நான் வந்து 2 தக்காளி இதில் வந்து சின்ன தக்காளி 2 தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கலருக்காக நான் வந்து மசாலா தூள் ஆட் பண்ணுறேன், உப்பு ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நண்டு எல்லாம் ஆட் பண்ணதும் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாலாம் மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் நண்டு உள்ளக்க நல்லா இறங்கும். ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வைக்கலாம். பாருங்க அந்த நண்டு மசாலாலாம் இறங்கினதும் கலர் மாறி சூப்பராக வந்திருக்கு. ஸோ நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி நண்டு மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே ஏற்ற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.